நிறைய பேர் வந்து நடிகைனாலே வந்து ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க வெறும் நடிப்பு மட்டும்னு இல்லை நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ஏன்னா என்னை வாழ வைக்கிறது தமிழ்நாடு படிப்பு ஒரு கண்ணு நடிப்பு ஒரு கண்ணு அப்புறம்தான் ஃப்ரெண்ட்ஸு இளம் வயசு கலைமாமணி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்காக சத்தியமாக நான் போய் சொன்னதில்லை வேணா கோடிக்கணக்காக சொல்லியிருக்கலாம் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளவு மூட்டை அரிசி ஒரு மாசத்துக்கு வாங்குறோன்றது தான் முக்கியம் உண்மையாலுமே அப்படி ஒரு ஃபோன் வந்துதா இல்ல எனக்கு கனவு வந்துதா அப்படின்னு கேட்பேன் பத்து நாள் நடிச்சுட்டு இன்னும் எனக்கு பேமெண்ட் ஜாஸ்தி வேணும்னு கேட்பேன் போலான்னா அவங்க சொல்றாங்க ஜிம்ல வெயிட் லிப்டிங் பண்ண வந்தா வெயிட் நினைச்சு உங்களை லிப்ட் பண்ணிடுவாங்க அதனால வராதிங்கன்றாங்க ஜெர்னலிசம் டாட் காம்க்கு தான் கண்டிப்பாக நன்றியை சொல்லணும் ஹாய் உலகத்தில் இருக்க என் சொந்தங்களாகிய எல்லா குமுதம் டாட் காம் நேயர்களுக்கும் வணக்கம் உங்கள் நெஜ பேர் என்ன ஆர்த்தின்றது உங்களுடைய நெஜ பேரா இல்லை என்னோட ஒரிஜினல் நேம் வந்து கவிதா பிஆர்எஸ் கவிதா ஆனால் பாலச்சந்தர் அங்கிள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் சினிமாவுக்கு வந்தோடனே வண்ணக்கனவுகள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த படத்துக்காக ஆர்த்தி அப்படின்னு பேர் மாற்றினார் அதில் நான் வந்து கார்த்திக் சரோட நடித்தேன் நடிச்சேன் அவர் தான் அவர் தான் ஆர்த்தி அப்படின்னு பேர் வச்சார் உங்களை பார்த்தாலே கலாய்க்கிற கேரக்டர் மாதிரி இருக்குது யாருக்கிட்டேயாவது நல்ல பேர் எடுத்துருக்கீங்களா நான் எப்போதும் எல்லார்ட்டையும் நல்ல பேர் தான் வாங்குவேன் படத்தெல்லாம் கலாய்க்கிறீங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிக்கிற கேரக்டர்ஸையும் கலாய்க்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்குறாங்க இது எந்த விதத்துல நியாயம் ஆக்சுவலா நான் வந்து வெறும் நடிப்பு மட்டும்னு இல்லை நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் அப்புறமா ஐஏஎஸ் கோச்சிங் போயிட்டுருக்கேன் நிறையா சின்ன வயசு மூணு வயசுலேருந்து நிறையா படங்கள் ஒரு அறுபத்தி மூணு படங்கள் நடிச்சிருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி நடிச்சிருக்கேன் வெறும் நகைச்சுவை மட்டும்தான் இப்போது வளர்ந்ததுக்கு அப்புறம் வெறும் நகைச்சுவை கேரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் லியோ கிளப் லைன்ஸ் கிளப்போட ஜூனியர்ஸ் நாங்கள் லியோ கிளப்புன்னு ஸோ அதில் வந்து மெட்ராஸில் வந்து நான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ இலவச பிளட் டொனேஷன் பண்ணுறோம் ஏழைங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் ஐ டொனேஷன் கேம்ப்ஸ் நடத்துகிறோம் வயசானவங்களுக்கு அனாதை குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் என்னோட சார்பாக நான் மட்டும் வந்து வருஷத்துக்கு ரெண்டு குழந்தைங்கள படிக்க வச்சிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறது வந்து மேபி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அதனால இந்த கலைமாமணி விருதுலேயே இளம் வயசு கலைமாமணி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த வயசில் ஊக்கு தான் இன்னும் இன்னும் நம்ம நிறையா சாதனைகள் செய்யணும் நம்மளோட ஃபீல்டில் வந்து இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வரும் நான் வந்து எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கலைமாமணி விருது கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் நான் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் வயசான காலத்துலன்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதனால் இப்போ கொடுத்தது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு நான் சொல்வேன் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க எந்த கடையில் அரிசி வாங்குறீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனா எந்த கடையில் அரிசி வாங்குறோன்னு முக்கியம் இல்லை எவ்வளவு மூட்டை அரிசி ஒரு மாசத்துக்கு வாங்குறோன்றது தான் முக்கியம் அதை யோசிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால என்னால் வந்து கடைக்காரங்களுக்கு ரொம்ப வருமானம் ஜாஸ்தி எங்க கடையில் அரிசி வாங்குங்க எங்க கடையில் அரிசி வாங்குங்கன்னு எல்லாரும் என்கிட்ட தான் சொல்லுவாங்க இந்த குண்டு பல்பு இருக்கு அது சுற்றுப்புறத்தெல்லாம் மாசுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க இந்த கேள்விக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் கேட்குறேன் தயவுசெய்து பதில் சொல்லுங்க இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னு மற்றவங்களுக்கு புரியும் சொல்லுங்களா பதில் இந்த கேள்விக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன்னா குண்டுன்னு ஒன்று வந்திருக்குல்ல அது ரெண்டுக்குமே சம்மந்தம் இருக்குது குண்டுன்றதே மெயினாக வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பத்து த்ரிஷா இருக்கும்போது நடுவில் நான் நின்னால் என்னை எல்லோரும் நோட் பண்ணுவாங்க எப்படி த்ரிஷா பக்கத்தில் தைரியமாக நிற்கிறாங்க ஒரு பத்து அசன் இருந்து நடுவில் நான் இருந்தால் நான் மட்டும் தனியாக தெரிவேன் ஸோ குண்டு தான் பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை லட்சம் போய் சொல்லியிருப்பீங்க தயவுசெய்து சொல்லுங்கள் லட்சக்கணக்கா சத்தியமா நான் போய் சொன்னது இல்லை வேணா கோடி கணக்கா சொல்லிருக்கலாம் அது வந்து எழுதி கணக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லை திடீர்னு ஷூட்டிங்கை கட் அடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷாப்பிங் போனோம்னா டேரக்டர் என்ன போய் சொல்லிட்டு போவீங்க நான் கண்டிப்பா சொல்றேன் உண்மையா சொல்றேன் இந்த பொம்மை மேல சத்தியமா சொல்றேன் ஷூட்டிங்கை கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷாப்பிங் போற அளவுக்கு எனக்கு கிடையவே கிடையாது மெயின் வந்து படிப்பு ஒரு கண்ணு நடிப்பு ஒரு கண்ணு அப்புறம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பிங் உண்மையா எனக்கு இந்த ஷாப்பிங் போறதுலேயே இஷ்டமே இல்லை அதனால் நான் கண்டிப்பாக எந்த சாக்கு போக்கும் சொல்லி பொய் சொல்லிட்டெல்லாம் ஷூட்டிங்கை கட் பண்ணவே மாட்டேன் நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க காலையில் ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நீங்கள் தான் நடிக்க போகிறீங்கன்னு வருது அப்போது அந்த நேரத்தில் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் யாருக்கு சந்தோஷமாக இருக்காது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்புறமா ஃபோன் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எல்லாம் எழுந்திரிச்சிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன் உண்மையாலுமே அப்படி ஒரு ஃபோன் வந்துதா இல்லை எனக்கு கனவு வந்துதா அப்படின்னு கேட்பேன் நீங்கள் ஒரு காமெடி நடிகை நீங்கள் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதவி கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து நடிகைனாலே வந்து ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய மரியாதை இல்லை ஒரு சிலர் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த சினிமா துறையில் வந்து நிறையா டாக்டர்ஸ் வந்து ஆர்டிஸ்டாக இருக்காங்க நிறையா லாயர்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்காங்க என்ஜினியர் இருக்காங்க எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்காங்க ஆனால் ஒரு ஐஏஎஸ் வந்து இது வரைக்கும் வந்து ஆர்டிஸ்டாக இல்லை ஸோ நான் ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டேன்னா நான் வந்து நடிப்பு துறைக்கு நான் பண்ணுற வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மக்கள் மத்தியில் பரவாயில்ல ஒரு ஐஏஎஸ் கூட வந்து ஆர்டிஸ்டாக இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது இந்த நடிப்புத்துறை வந்து ரொம்ப நல்லா நினைப்பாங்க எல்லாருமே அதனால வந்து கண்டிப்பாக அந்த பெருமையை வந்து நான் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப உழைக்கிறேன் நீங்கள் நடிச்சிட்டே இருக்கீங்க திடீர்னு என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் நேராக போய் அரசியலில் குதிச்சு தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகி வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு என்ன திட்டம்லாம் கொண்டு வருவீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ஏன்னா என்னை வாழ வைக்கிறது தமிழ்நாடு ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு என்னால் ஆனால் முதல்வன் படத்தை சீடியில் போட்டு அவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுவேன் கட்சிக்கு சின்னம் தேவை உங்கள் கட்சிக்கு என்ன சின்ன வைப்பீங்க குண்டு உங்களை பார்த்தா கன்ஃபார்மாக காலேஜுக்கு கட் அடிச்சிருப்பீங்கன்றது தெரியுது அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அது உண்மையே கிடையாது நான் காலேஜ் கட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா எனக்கு காலேஜ் ரொம்ப பிடிக்கும் எங்க காலேஜ் டைமிங்கும் ரொம்ப கம்ஃபர்டபிள் தான் மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருந்தால் காலேஜ் மீனாட்சி காலேஜ் ஸோ வந்து அடிக்கணுன்ற அவசியமே இல்லை ரெண்டு மணி ஷோ இருக்கு மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரீ தான் ஸோ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதனால நான் காலேஜ் கட் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் பிரின்ஸிபலை கேட்கலாம் என் டீச்சர்ஸை கேட்கலாம் ஷூட்டிங் தவிர நான் வேற எதுக்காகவுமே கட்டடிச்சது இல்லை நீங்கள் ஏதோ ஜிம்முக்குலாம் போறதா கேள்விப்பட்டோம் அங்கே ஏதாவது விபரீதம் நடந்ததா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து ஜிம் ஸ்விம்மிங் பூல் டான்ஸ் கிளாஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க வந்து ஸ்விமிங் பூல்லலாம் எனக்கு வந்து பத்து மணிக்கு மேலே தான் வரணும் மூணு மணிக்குள்ளே நீங்கள் போயிடணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னு கேட்டால் நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டா தண்ணியெல்லாம் வெளில வந்துடுவான் அதனால வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஆகிடும் அதனால பத்து மணிக்கு மேலே வாங்கன்றாங்க ஜிம்முக்கு போகலான்னா அவங்க சொல்றாங்க ஜிம்ல வெயிட் லிஃப்டிங் பண்ண வந்தா வெயிட் நினைச்சு உங்களை லிஃப்ட் பண்ணிடுவாங்க அதனால வராதிங்கன்றாங்க டான்ஸ் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு ஆடி ஆடி அது கிரவுண்ட் ஃப்ளோர் ஆகிடும் அதனால வராதிங்கன்றாங்க அதனால நான் எங்கேயுமே போறதில்லை உங்கள் டூ வீலருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி சென்னை டிராஃபிக்ல எத்தனை பேர் இடிச்சு தள்ளியிருக்கீங்க தயவுசெய்து சொல்லுங்க நான் இதுவரைக்கும் யாரையுமே இடிச்சது இல்லை ஏன்னா நான் உண்மையா சொல்றேன் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்புறமா ரோட் சேஃப்டி வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன் அதனால நான் யாருமே அடிச்சது இல்லை நான் வந்து ஒரு பெஸ்ட் டிரைவர் திடீர்னு உங்களை ஒரு படத்துல ஹீரோயின் ஆக்கிடுறாங்க கோடி ரூபாய் சம்பளமும் கொடுத்துடுறாங்க அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க வெறும் ஒரு கோடி தானா ஒரு பத்து நாள் நடிச்சுட்டு இன்னும் எனக்கு பேமெண்ட் ஜாஸ்தி வேணும்னு கேட்பேன் நீங்க ஒரு டிவி சேனலை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க நான் ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சேன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு ஸ்லாட் வந்து அரவாணிகளுக்கு கொடுப்பேன் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அவங்களே டைரக்ட் பண்ணலாம் அவங்களே பண்ணலான்னு ஸோ அதில் வர வருமானமும் அவங்களோட நல்ல விஷயங்களுக்காக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்லாட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங் வந்து அநாதாசிரமம் அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அதில் வர வருமானம் வந்து அவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் அவங்கக்கிட்ட இருக்க டேலண்ட்ஸ் அவங்க காமிக்கலாம் ஸோ அதில் வர பைசா அவங்களே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வயசான முதியவர்கள் அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி கொடுப்பேன் ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறதுனால அது ஒரு ஃப்ரீ சேனல் அப்படின்னு அறிவிச்சிடுவேன் அதுக்கு வந்து இந்த ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வேணால் அந்த சேனல் நடத்துறதுக்கு உதவி பண்ணலாம் அப்படிதான் பண்ணுவேன் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க அதோட ஒரு சின்ன கேள்வி இந்த சகிப்புத்தன்மை தன்மை உங்களுக்கு எப்படி வந்தது இது சகிப்புத்தன்மையே இல்லை இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நான் பேசுறது கேட்கறதுக்கு வந்து ஆள் இருக்கிறதுனால தானே என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அதனால இது வந்து ஒரு பாக்கியமாக தான் எடுத்துப்பேன் எல்லாேருக்கும் இந்த சான்ஸ் வராது இல்லையா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து குமுதம் டாட் காம்க்கு தான் கண்டிப்பாக நன்றியை சொல்லணும் ஏன்னா நானே ரெகுலர் வியூவர் ஸோ நான் மற்றவங்க இன்டர்வியூ பார்க்குறேன் அந்த மாதிரி என் இன்டர்வியூவை நீங்கள் பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் என்னோட பதில்களை வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப சந்தோஷமாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது குத்தம் குறையெல்லாம் இருந்தால் நான் சும்மா விளையாட்டுத்தரமாக பேசினேன் அதில் வந்து உள்கூத்து எதுவும் கிடையாது ஸோ அதை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன நினச்சி அதெல்லாம் மறந்துடுங்க ஸோ ஹேவ் ஃபன் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லோரும் ஜாலியாக புதுமையாக இனிமையாக குமுதம் டாட் காம் மாதிரியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை லாஃப் லவ் அண்ட் லிவ் உங்கள் ஆர்த்தி பாய் பாய்